हलो गैस इनकी नम्बर वीडियो पाकपोना उत्यासान कंटेंट एदेण अबस और कंटेंटो वह विसम नत्यासान अंज उ पी वीडियो पाकपो अंत की कमेंट उन्मारी कंटेंट वो अब की कमेंट सुलूंग वीडियो पिछड़ी और लाइक पड़ेंगे वांग अंजु विसान उ पाक स्किपन पांग तक मिस् पड़ी वांग पाक நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற உயிரினம் என்ன அப்படினா ஃபால்ட் உக்காரி அப்படின ஒரு உயிரினத்தை தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து தமிழ்ல என்ன பேர் அப்படினா சிவப்பு வழுக்கை தலை குரங்கு அப்படினு சொல்றாங்க. ஒரு தென் அமெரிக்காவை சேர்ந்த குரங்கு இனம் அப்படினு சொல்றாங்க. இது வந்து மிகவும் அசாதாரண தோற்றமா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. இது எங்க வாழுது அப்படினா மேற்கு பிரேசில், கிழக்கு பெரு மற்றும் தெற்கு கொலம்பியா, அமேசான் பகுதி இப்படி எல்லா பக்கமும் பரவி இருக்குங்க. இது வந்து வெப்பமண்டல காடுகள்ல தான் அதிகமாக வாழுது அப்படினு சொல்றாங்க. இதோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா பிரகாசமான சிவப்பு முகங்களை கொண்டவர்கள் ஆரோக்கியத்தை காண்பிப்பதாக இதை கருதுகிறாங்க. அப்புறம் இது வந்து இதோட சராசரி ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 15-20 ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் மூஞ்சி இப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மலேரியாவின் விளைவாக இந்த மூஞ்சி உருவாச்சு அப்படின்னு அங்கே இருக்க மக்கள்லாம் நம்புகிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவது உயிரினம் என்னென்னா ஐஐ அப்படின்னு ஒரு உயிரினம் இருக்குது. பார்ப்பதற்கு பயங்கரமாகவும் விகாரமும் இருக்கு இந்த உயிரின பேர் வந்து ஐயைன்னு வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல. மடகாஸ்கரை பூர்வீகமாக கொண்ட மக்கள் எல்லாருமே இதை லெமூர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே வந்து அதிகமாக இது வந்து மலைக்காடுகளில் தான் வாழுது, வெளியெல்லாம் வர்றதில்லை. இரவில் மட்டும்தான் இறை தேட வெளியே வருமா. மற்றபடி கிளைகளில் வந்து பந்து மாதிரி சுருண்டு உக்காந்துக்குங்களாம். வெளியே யாருக்குமே தெரியாதான். மடகாஸ்கரை பூர்வீகமாக கொண்ட மக்கள் பலர் இதை வந்து துரதிஷ்டவசமாக கருதுகிறாங்க. ஏன்னு தெரியல. இது இதை பார்த்தாவே அடித்து கொன்றுவாங்களாம் அந்த காலத்து மக்கள். ஆனால் இப்போ ஒரு சில சட்டத்தால் இது வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சராசரி ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது உயிரினம் என்னென்னா நீலக்கிளி மீன், அதாவது ஃபேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா கடலில் தான் அதிகமாக இருக்குது. நீலக்கிளி மீன்கள் வந்து முக்கியமாக நீல நிறத்தில் தான் மட்டும்தான் இருக்குமா. வயசு ஆக ஆக மஞ்சள் நிறத்தில் வந்து அப்படியே மங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பல் வந்து ஒரு கொக்கு போன்ற தாடையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிகமாக இருக்கிறது வந்து மேற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் கரேபியன் கடலில் நீரில் தான் இருக்குமா. பவள பறவைகளுக்கு அடியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முதன்மையான உணவு வந்து பறவைகளிலிருந்து கிழிந்த பவளத்துண்டுகளிலிருந்து எடுக்கப்படும் ஆல்கஹால் தான் உணவாக சாப்பிடுது. இதோட சராசரி ஆயுட்காலம் 7 ஆண்டுகள் தாங்க. நாலாவது வித்தியாசமான உயிரினம் என்ன அப்படின்னா குழாய் மூக்கு பழந்தின்னி வவ்வால் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்கன்னா டியூப் நோஸ்டு பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையான வவ்வால்களை பற்றி நிறைய தகவல்கள் கிடைக்கல யாருக்குமே. ஒரு சில தகவல் மட்டும் கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மூக்கு வந்து வினோதமாக இருக்குமா, அதாவது ஒரு ஸ்னோர்கெல் போல் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்புகிறாங்க, உண்மையான தெரியலை. இந்த மூக்கு ஒரு பலாய் இது என்னென்ன சாப்பிடும் அப்படின்னா கவர்ச்சியான பழங்கள், தேன் பூக்கள் மற்றும் மகரந்தம் ஆகியவற்றை உணவாக உட்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா வெப்பமண்டலம் மற்றும் வெப்பமண்டல மலைக்காடுகள், ஈரமான ஸ்க்ளோரோஃபில் காடு, கொடியின் காடு, வெப்பமண்டல வனப்பகுதி, ஹீத்லேண்டு போன்ற பல பகுதியில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கிழக்கு ஆஸ்திரேலியாவின் கடற்கரை மற்றும் எல்லைகளில் NSW வடக்கில் லிஸ்மோர் முதல் கேப்யார்க் வரை பரவி காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் அஞ்சாவது வித்தியாசமான உயிரினம் என்ன அப்படின்னா காலனி அழகு நாரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகை நாரை வந்து ஒரு பறவை போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலனி அழகு நாரை வந்து மரபணு சம்பந்தமில்லாத வகை பறவைகளான நாரைகள், பெலிகன்கள், ஹேமர் காப் மற்றும் ஹெரான் போன்றவற்றுக்கான சிறப்பியல்கள் வந்து இதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இரவில் மட்டும்தான் இறைய தேடுமா, அது வேட்டையாடி தான் இறைய தேடும் அப்படிங்கிறாங்க. இதுகோட இறைய பார்க்குற வரைக்கும் அப்படியே அசையாமல் நின்று பொறுமையாக காத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படி காத்திருக்கனால இதை வந்து சிலை பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஒளி வந்து தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. வயது வந்த பறவைகள் பொதுவாக கூடு கட்டும் காலங்களில் கைதட்டி சத்தங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க.
இளம் பறவைகள் வந்து பசியுடன் இருக்கும்போது விக்கல் போன்ற ஒளியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 5 அடி உயரமும் 4 அடி நீளமும் 1.5 பவுண்டு எடையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கலர் எப்படி இருக்கும், உடல் கலர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீல நிற சாம்பல் நிற துகள்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வலுவான கழுத்து இருக்குமா, நீண்ட கால்கள் மற்றும் அரகன்ற இறக்கைகளை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா சூடான் முதல் சாம்பியா வரை, அதாவது ஆப்பிரிக்கா கிழக்கு பகுதியில் மட்டுமே இந்த பறவைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா வெப்பமண்டல அடர்த்தியான சதுப்பு நிலங்கள், சதுப்பு ஈர நிலங்களில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட பாதிக்கப்படக்கூடிய உயிரினங்கள் பட்டியலையும் இருக்குது. இது 35 ஆண்டுகளுக்கு மேலாக உயிர் வாழக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 உயிரினங்களுக்கும் தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த 5 உயிரினங்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் நான் சேனலில் போட ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.